ஸ்ரீ விஷ்ணு பெருமாளம்சம் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் குழந்தையே. குழந்தையே, கோபப்படாதே. கோபப்படுவதால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நீ கோபப்படுவதால், நீ சத்தம் போட்டு பேசுவதால், நீ கோபப்படும் போது, நீ கத்தி பேசும்போது உன் உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் குறைந்துவிடும். பிறகு நீ சோர்வடைவாய் குழந்தையே. கோபப்படுவதால் நீயே உடலுக்கு தீங்கு நினைக்கலாமா குழந்தையே? கோபத்தை நீ படிப்படியாக குறைத்துக்கொள், அதுதான் உனக்கு நல்லது குழந்தையே. கோபப்படும்போது நீ என்ன செய்கிறாய் கூட உனக்கு தெரியாது. கோபத்தில் உன்னை அறியாமலே தவறாக பேசிவிடுவாய், இல்லையென்றால் உன் பிள்ளைகளை அடித்து விடுவாய். இந்த கோபம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது குழந்தையே. கோபத்தில் உன்னையே அறிய மாட்டாய். ஏனென்றால் கோபம் மனிதனுக்கு வந்தால் உன் குணம் வேறுபடும். பிறகு நீ வருத்தப்படுவாய். ஏன் இப்படி பேசினோம், ஏன் இப்படி பிள்ளைகளை அடித்தோம் என்று வருத்தப்படுவாய் குழந்தையே. கோபம் வருவது இயல்புதான் குழந்தையே. ஒரு மனிதனுக்கு கோபம், சிரிப்பு, அழுகை, இது எல்லாம் மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் இதுவே எல்லாம் அதிகமாக இருந்தால் அது சரியாக இருக்காது குழந்தையே. புரிந்து கொள் குழந்தையே. வாராகி அம்மன் சொல்வதே கேள். நீங்கள் என் குழந்தைகள், உங்களை நான் நல்ல பாதையில் வழி நடத்துவேன். என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன். மகிழ்ச்சி கொள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். வாராகி அம்மன் நான் இருக்கின்றேன்.